உன்னுடைய படபடப்பு, உன் வயசு, உன்னுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. சட்டப்படி ஐ மஸ்ட் இன்ஃபார்ம் த போலீஸ். நம்பறேன். கை மீத நம்பர் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, என்னென்ன ரிப்போர்ட் பண்ண போறீங்க? நானே சொல்றேன் சார், இந்த இன்விடேஷன்ல அச்சடித்து இருக்கிற கல்யாண பொண்ணு நான் தான். போதுமா? எனக்கு பிடிக்காத எவங்கிட்டயோ எங்க அப்பா என்ன ஹேண்ட் ஓவர் பண்றதை விட நீங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. மாப்பிடம்
பக்கத்துல ஆள் இருக்குது கூட தெரியாத அளவுக்கு டீப் திங்கிங். உங்களுக்கு என்ன மிலிட்டரி கேப்டன், யூனிஃபார்ம மாற்றப்பவே மனச கழட்டி வச்சிருவீங்க. ஏன் மனசு படுற பாடு எனக்கு இல்ல தெரியும். அப்படியே டாக்டரோட ஸ்டெதோஸ்கோப் மாதிரியே காதலனுடைய கைகளுக்கும் இதய துடிப்ப கணக்கு போடுற சக்தி உண்டு. லெட் மீ செக் இட் அப். சும்மா இருங்க. என்னடா இந்த பொண்ணை காதலிக்கிறோமே, நம்ம காதல் சக்சஸ் ஆகணுமே கொஞ்சமாவது கவலை இருக்கா? ஏன் கவலைப்படணும், கடவுள் இருக்காரே. ஆமா, நம்ம காதல் வெற்றி அடையிறதுக்கு எந்த கடவுளை பிரார்த்திக்கலாம்? அது பத்தி என்ன தெரியும்? முருகனை கும்பிடு. அப்பா உங்களுக்கு ரெண்டு பொண்ணு அடிக்காரியா? கிருஷ்ணா எப்படி? ஐயோ, அப்புறம் உங்களை ஊரெல்லாம் தேடுமே, தேடி ஒவ்வொரு கதவா தட்டுமே. என்ன இது, யார சொன்னாலும் ஏதாவது ரிமார்க் சொல்றிய? அட ராமச்சந்திரா, அவரை பத்தி நீ வரதுனா இருக்கணும். ஓகே, நீ வந்த ஜானகிமார் காலமெல்லாம் காத்திருப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் உறுதியோடு இருந்தா நானும் ராமனாவே உன் கூட இருப்பேன். இதை பாத்தியா, என்னுடைய சிம்பிள் ஆஃப் லவ். டேர்வோட மார்பில் இருந்தப்போ இந்த ரோஜா எவ்வளவு பெருமைப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட்டாளத்து வீரனுடைய காதலியின் தலையிலையும் பெருமையோடு காதல் சிம்மாசனத்தில் இருக்கணும். பூத்த நெற்றியிலே குங்குமம் அணிய நாம் வந்தே. பிள்ளை பாடல் மெல்ல பாடும் பள்ளி கூடம் நான் தந்தே. பெண்ணொரு வானம் கண்ணொரு மேகம் வந்தது யோகம் என்னை தந்தே. ஆரம்ப காலம் ஒரு பக்கத்தாளம் அதுதான் காதல் பண்பாடு. ஆரம்ப காலம் ஒரு கட்டத்தாளம் அதுதான் காதல் பண்பாடு. அங்க போக கூடாது, மிலிட்டரி ஏரியா, உள்ள யாரும் போக கூடாது. கேப்டன் முரளியை பார்க்கணும். முரளி! ஓ சித்ரா, ரைட். எனக்கு பெட்ராட்டல் ஆனுக்கு. ஆமா, உங்களுக்கும் எனக்கும் பெட்ராட்டல் ஆயிடுச்சா? ஏன் அங்க போய் சொன்னீங்க? அங்க நான் அப்படி சொல்லலன்னா, நீ திரு விருன்னு முடிச்சதுக்கு உன்ன நல்ல ஆளுங்க, நல்ல உத்தியோகம். நீதானே செலக்ட் பண்ண?
முரளி, சீசன் முடிய போகுது. எங்க அப்பா என்ன எப்ப வேணும்னாலும் புறப்பட சொல்வாரு. இங்கே அதே கேஸ் தான். எந்த நேரத்திலையும் டயரா ஊத்திட்டு கிளம்பணும். எதுக்கும் நான் ஈவினிங் போன் பண்றேன். இத கீழே வச்சுட்டு பேசலாமே. பேசலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன ஃபோரன் கேமராவா? நல்ல ஏம் போல் இருக்கேன். எஸ் எஸ், 2000 ரூபீஸ் பாருங்களே, அருமையான ரிசல்ட் கிடைக்கும். டச் அப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. டச் அப் பண்ண முடியாதுங்க. நான் பார்க்கலமா? ஓ பாருங்க. ஆமாமா, ஃபாரின் கேமரா தான். கரெக்ட்டா சொல்றீங்களே. ஐயோ, ஏன் அன்லோட் பண்றீங்க? நீ ஃபுல் லோட்ல வந்திருக்க, அதனால தான் அன்லோட் பண்ணிருக்கேன். ஏண்டா தம்பி, கட்டம் போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு சைடுல இறக்கி விட்டா ஹீரோ நினைப்பா? ஹீரோ ஹீரோ யூ ரோட் சைடு ரோமியோ இடியட். நீ என்ன கலாட்டா? பாருங்க இந்த சோட்டா என்ன போட்டோ எடுக்கறான். இவன் யார் போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன தைரியம் இருந்தா இவன் போட்டோ எடுப்பான்? போட்டோ எடுக்க பிலிம் தாங்க வேணும், தைரியம் வேணாங்க. மறுபடியும் பேசுறேன். என்ன இந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் நான் தான். வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஒரு அடி இவனுக்கும் விழுந்துட கூடாதுன்னு இந்த டெஸ்ட். ஐ லவ் அ கேர்ள், இதே ஊர்லதான். அவ கூட நான் சுத்தாத இடமே இல்ல. பாபி படத்தை 18 தடவை என் கூட பார்த்தா மகா பாபி. சீசன் முடியறப்போ சீசன லவ்வும் முடிஞ்சு போச்சு. எங்க வீட்டுல எனக்கு வேற இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்க, என்ன மறந்துருங்க அப்படின்னு பல நாள் காதலுக்கு நாளே வார்த்தையில முற்றுக்குள்ளி வச்சுட்டா. அதனாலதான் உங்களை காதலிச்சவ காதல கனகாம்பரம் நினைச்சிட்டா. என் காதல் ரோஜாப்பூ பாதுகாக்க முன்பு உண்டு, பறிக்காம விட்டுட்டா இதழெல்லாம் உதிர்ந்துரும், வேற யாராலையும் பயன்படுத்த முடியாது. முரளி, ரியலி யூ ஆர் லக்கி. இது வரைக்கும் உன் சர்வீஸ் நீ வாங்கி குத்திக்கிட்ட மெடல்களை போலவே என் தங்கச்சி என்னைக்குமே உயிரத்தில் இருப்பா. இத பாருங்க, இனிமே உங்களை நான் சிஸ்டர் தான் கூப்பிடுவேன். ஏய், சீட்டை பாருன்னா வேற எங்கயோ பாத்துட்டு இருக்க. இங்க சேராத ஒரு குயினு அங்க தனியா நிக்குதுடா. அவதான்டா, அந்த ஒரு சின்ன பயலோட ஆடி பாடி ஓடிக்கிட்டு வருமே அவதான். இங்கதான் எங்க ஜோடி சேரல, அங்கேயாவது சேருமான்னு பாக்குறேன். ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்க போல் இருக்கு. அந்த பூவை என்கிட்ட கொடுங்கள, நானே தலையில வச்சு விட்டுறேன். உடம்பு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. Hey!
ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். எங்களுக்கு எதுக்கு? கண்டிப்பா நீங்க உங்க உட்பியை கூட்டிட்டு வந்துடணும். ஓகே, I'll try to come. No, no, you must come. Friends, welcome to the Bachelor Club. பட்டாளத்து வீரனுக்கு நாடுதான் வீடு. இந்த தேசத்துக்கு வேலையா இருக்கும் அந்த வீரனுக்கு காதலியா வர பெண் ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவர். So, happy pray to our beloved Murali and sister Chitra. நாட்டுக்கு காவல், வீட்டுக்கு காதல், மடிய சோல்ஜர் வாழியவே. நாட்டுக்கு காவல், வீட்டுக்கு காதல், மடிய சோல்ஜர் வாழியவே. தோழிகளின்றி காதலி வந்தாள், தோழர்களோடு காதலன் நின்றான். தோழிகளின்றி காதலி வந்தாள், தோழர்களோடு காதலன் நின்றான். நாட்டுக்கு காவல், வீட்டுக்கு காதல், மைடிய சோல்ஜர் பாடியவே. தஞ்சை மேளங்கள் பொங்கும், வேதங்கள் தன்னாலே இங்கு முழங்கும். தங்கம் கையோடு ராஜா கை சேர்த்து கல்யாணம் இன்று நடக்கும். மேளங்கள் பொங்கும், வேதங்கள் தன்னாலே இங்கு முழங்கும். தங்கம் கையோடு ராஜா கை சேர்த்து கல்யாணம் இன்று நடக்கும். பெண் போடி வந்தது, தேடி வந்தது, நாடி வந்தது, வாழ வந்தது. லாங் 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 அபிலாய். கண் ஏங்கி நின்றது, கண்டு கொண்டது, வாங்கி கொண்டது, தாங்கி கொண்டது. ஜாய் ஜாய் பாய் அன்வாய். La 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 la.
ராஜாத்தி பொய்யன் அப்பாவி பதமாவே கொஞ்சம் நடத்து தப்பு கண்டாதவரு கண்டாலும் பள்ளி அறைதனில் திருத்து அம்மா ராஜாத்தி பையன் அப்பாவி பதமாவே கொஞ்சம் நடத்து தப்பு கண்டாலும் தவறு கண்டாலும் பள்ளி அறைதனில் திருத்து போரை கண்டவன் புகழை கண்டவன் உன்னை கண்டதும் தன்னை தந்தவன் யங் யங் தூ யங் நீ அன்பு கொண்டவள் ஆசை கொண்டவள் நல்ல பெண்களில் பண்பு கொண்டவள் ஸ்விங் 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 என்ஜாய் நாட்டுக்கு காவல் வீட்டுக்கு காதல் மை டியர் சோல்ஜர் பாடியவே அப்படியா நான் இப்பவே உடனே உங்களை பார்க்கணும் எங்க பாக்குறது அநேகமா நீ வரதுக்குள்ள நான் புறப்படுவேன் நினைக்கிறேன் நான் உங்களை பார்க்கணும் இதோ வந்துட்டேன் இதோ வருஷம் ஒண்ணு முடியுதுன்னா வாழ்க்கையில நம்ம முடிவு நோக்கி ஒருபடி மேல போறோம் தானே அர்த்தம் நரையும் வெள்ளெழுத்தும் டேய் நீ திரும்பி வர நாள் நெருங்குதுறான்னு கடவுள் நமக்கு அனுப்புற ரிமைண்டர் லெட்டர் ரொம்ப தத்துவமா பேசுறீங்க சார் உடல் நோய்க்கு மருத்துவம் மனநோய்க்கு தத்துவம் என்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் பேர் வழிகளுக்கு இப்படி பேசி 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 புலம்புறதான் ரெமெடி அட நான் வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே நான் எங்க சொல்ல விட்டேன் இப்ப சொல்லுங்க சார் நியூ இயர் பிறக்கிறப்ப சர்ச்சில் இருக்க வேண்டியவன் நான் இங்க ஸ்டேஷன்ல இருக்கிறேன் நான் கொஞ்சம் ப்ரே பண்ணணும் எனக்கு ஒரு இடம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா தேவையில்லை உங்களுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு இடம் அவ்வளவுதானே கம் வித் மீ அம்மா பூமா மூலம் பஞ்சேதன் என் உயிர் எடுக்கிறேன் நீ சும்மாவே கொடுத்தாலும் எனக்கு பூ வேண்டாம் போய் விட மாட்டானே அம்மா பூ வச்சுக்கிற மூட்ல இல்லப்பா ஹாப்பி நியூ இயர் இப்பதான் இவர் சொன்னாரு அடுத்த வருஷம் லவ்வரை ஹஸ்பண்டா மாத்திட்டு குழந்தையோட இளமனூர் விஜயம் பண்ணணும் நீங்க வாங்க ப்ரே பண்ண போறேன் அந்த பொருள் யார் சார் என் சன்
கேப்டன் முரளி ஆர்மியில மாடல் எங்க இருக்கிறார்? கேரப் ஆர்மி போஸ்ட் ஆபீஸ் நியூ டெல்லி. அப்போ நான் கேட்க போறேன். அப்பா அப்பா, ஏன்பா இங்க லெட்டர் வந்தா நீங்க பிரிச்சு பாக்குறதே இல்லையா? ஏன்பா? இல்ல அண்ணன் உங்களுக்கு 10 நாளைக்கு முந்தைய எழுதின லெட்டர் பெருக்கும் போது கதை ஓரமா கிடந்துச்சு. எங்கம்மா, நீ உங்க அம்மாவை என்ன விட்டு போனதுல இருந்து பொங்கி தீங்க தானே நான் வீட்டுக்கு வர்றேன். மொத்த நேரம் பூரா ஸ்டேஷன்ல தானே மறுக்கிறேன். இந்த கண்ணாடி எடுத்து. என்ன எழுதுறான் பிள்ளையாண்டா? அன்புள்ள அப்பாவுக்கு வணக்கம், நலம் நலமறியவா. சென்ற வருஷம் நான் ஊட்டி ட்ரெயினிங்க்கு போன பொழுது ஒரு பெண்ணை பார்த்தேன். இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். அடுத்த மாதம் லீவில் வரும்போது உங்களை பெண் பார்க்க கூட்டி போகிறேன். நீங்கள் சம்மதித்தால் அவளையே கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். பரவாயில்ல, உங்க அண்ணன் பர்மிஷனாவது கேட்டிருக்கான். இத்துடன் அந்த பெண் போட்டோவும் அனுப்பியிருக்கிறேன். இப்படிக்கு முரளி யாரவ? அப்படி போகுது கதை. என்ன கூட்டிட்டு போய் பொண்ண காட்ட போறியா? இப்போ இவ ஏன் கஸ்டடியில் இருக்கா? உன்ன நினைச்சுட்டு கல்யாணம் பட்டி என்ன பாடுபடுத்துற பாரு. ஒரு ஸ்வீட் மருமகளே, உன்னை அழ வைக்கிற பாரு. திருமணங்கள் சொர்க்கத்தில் நினைச்சுக்கப்படுத்த ரயில்வே ஸ்டேஷன்ல. ஐயோ குழந்தைக்குங்க, இது பிறந்த குழந்தைக்கு, இது பிறக்க போற குழந்தைக்கு. கல்யாணம் பண்ணிக்க போறா, அவசரத்துக்கு தோஷம் இல்ல. கொடுக்கும் என்னடா நீயே பிஞ்சி நோக்கடா பழம். நமஸ்காரம், நல்லா இருக்கடா? நானும் பாத்துக்கல, நான் வெத்தலை பார்த்துட்டேன். ஐயோ வெத்தலை, எனக்கா வெத்தலைய கேட்டு கொடுக்கலன்னா தப்பாக்கும் பாவம். அப்படியே எடுத்துமா, எடுத்து. ஓகே, எமர்ஜென்சிக்கு தப்பு இல்லை. இந்த கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிட்டுதான் ஹோம குண்டம். ஒண்ணு அவங்களை கூப்பிடுதா? இந்த சமுதாயம் எங்க யாரும் நடக்கணும்னு எழுதியிருக்கு. நவ அவன் டியூட்டி. ஒண்ணு மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஆராயணி மாப்பிள்ளைங்களா? நான் தான் மாப்பிள்ள. ஓ, நீ தான் மாப்பிள்ள? நான் மூத்த பிள்ளை நினைச்சேன். யாராவது தானே கொடுதா? வெளியோ உங்களை கேட்கல. குண்டாத்துக்கார ஆளு தானே, தானே மாலை இல்லாம என்ன கல்யாணம்? ஊட்டியில குடுத்துறேன். நானே இல்லாம எத்தனையோ கல்யாணம் நடக்கிறது. மாலை எல்லாம் பண்ண ஐயோ, யாரா நீ? என்னோட அப்பா ரெண்டா அப்பி. அப்ப பேசுறப்ப அனாத புள்ள மாதிரி பேசுறியாப்பா. அவர் இருக்காரு என்ன? உட்காருங்களேன் அம்பி. என்ன பண்றது? மாரவாடி கடையில வை உண்டா. அவ கழுத்து கட்டினா உனக்கு எல்லாம் ஃபுல்லா டீடைல்டா மந்திரம் சொல்லணும் இல்ல. பாணி கட்டுற மந்திரம் மாத்திரம் சொல்றேன், கட்டிடு. மங்கல்யம் தந்துனாரேர மகஜீவர ஏதுனாம் கண்டே கண்டே. மந்திரமே வேற. கெட்டிமா கெட்டிமா. இன்னொன்னு தெரியுமா? எனக்கு ஒரு ராசி. நான் நடத்தி வைக்கிற கல்யாணம் 100 நாள் தாராளமா ஓடும். இன்னொன்னு தெரியுமோ, நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா புருஷம் உண்டாட்டி காலம் பூராவும் பிரிஞ்சிருந்தாலும் இருப்பாளே தவிர, ஆனா கட்டின தாலி மாத்திரம் கழுத்தை விட்டு இறங்கப்படாது, விடமாட்டேன். அடுத்தது அம்மி 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 மிதிக்கணுமே. உரைய கடையில கிடக்க துவைக்கிற கல்ல எடுத்துட்டு வாயண்டா. நீ எடுத்துட்டு வந்தியா? அம்பி அம்மி நினைச்சு மிதி. எனக்கு மத்தான் தெரியும் இறங்கிறாங்கல்ல மொண்ட இறங்க அங்க அங்க உட்காந்து அத வழியா எடுத்து காட்டுப்பா மிதி. அப்படியா? போதும் போதும், இந்த சிவன் சொல்லா போதும். சாமி அடுத்தது சாமி. எங்க சாமி போயிட்டீங்க? அது போயிட்டா? அது பண்ணிவிட்டேன். என்ன தெய்வா கல்யாணம் தெய்வத்துக்கே பொறுக்கலையா? அம்மி மிதிக்கிறத ஒரு அளவுக்கு பண்ணிவிட்டேன். சாமி அடுத்தது அருந்ததி. அது ஓம்பேர் அருந்ததியா? இந்த அம்மிக்கு இந்த அருந்ததி போதும். பாத்துங்களா? போதா? இப்போ
ஏதாமே பொண்ணு மாப்பிள்ள ஓம கொண்டு சுத்தியாச்சா கும்பிட்டு சுத்தும் போது முந்தாடி பட்டு பத்திக்கும் ரிஸ்கே வேண்டாம் பெரியவர காலம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ பாத்தியடா லோகத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப இவதான் பெரியவா மனசுல மானசீகமா நினைச்சுட்டு இவா காலம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ லட்சோப லட்சம் ரசிக பெருமக்கள் ஆசீர்வாதம் பண்ண பாக்கியம் உண்டு அவன ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கா அம்மா பொண்ணு குழந்தை அடிச்சுட்டு அப்படி போ மாமே என்ன ஓரமா நடந்து பண்ணி வைங்க அம்மா போய் பாவதுற வண்டி விஸ் பண்ணிட்டீர் சபா கச்சேரியும் க்ளோஸ் ஏன் ஒரு பண்ணிக்கிறாள் காம்பன்சேட் பண்ணுமே எங்கேயோ ஒரு பாட்டை பாடி குழந்தைகளுக்கு திருஷ்டி அடிச்ச மாதிரி இருக்கும் இப்ப புரியுறதா யார் யாருக்கு எங்கெங்க எப்படி எப்படி கல்யாணம் நடக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அது அது அங்கங்க அப்படி அப்படித்தான் நடக்கும் அது இஷ்டத்துக்கு வருதுனாலதான் அதிர்ஷ்டமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வேலை வந்து கொடுத்தா நாமளா தேடிட்டு போக வேண்டியதில்லை அதுவே இருக்கப்பட்ட இடத்துக்கு தேடிட்டு தானா வரும் வேளை வந்ததடா அம்பி ஓய் என்னங்கணும் மரியாதை இல்லாம அடாபடான்னு ஓய் உம்மேல காணோம் பாட்டு எல்லாம் சொன்னேன் வேளை வந்ததடா அம்பி வேளை உள்ள சோகங்களே சொல்லும் வேளை வந்ததடா அம்பி நாளை உனக்கென்று எழுதி வைத்தான் அந்த நாயகன் உனக்காக தூது விட்டான் நாளை உனக்கென்று எழுதி வைத்தான் அந்த நாயகன் உனக்காக தூது விட்டான் காலம் தருகின்ற உதவி அடா பதிலுக்கு நீரும் டாகோரீரோ என்ன நினைச்சுருக்கேன் உண்மை இல்லைங்கணும் பாட்டை எல்லாவா சொன்னேன் காலம் தருகின்ற உதவியடா இது கடவுள் தருகின்ற பதவியடா கடவுள் தருகின்ற பதவியடா கேடை வந்ததடா அம்பி வேதங்களில் உள்ள ஸ்லோகங்களே சொல்லும் கேடை வந்ததடா அவர்க்கும் இவர்க்கும் பந்தங்கள் அதற்கும் இதற்கும் சொந்தங்கள் அவர்க்கும் இவர்க்கும் பந்தங்கள் அதற்கும் இதற்கும் சொந்தங்கள் மனமேடைத்தான் கூட தரல இந்த ரயில் மேடைத்தானில் கூட வரலாம் மனமேடைத்தான் கூட தரல ரயில் மேடைத்தானில் கூட வரலாம் வேளை வந்த அழியாத கல்யாணங்கள் தானியம் தரம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்தரம் தீர்க்கமாயு காலத்தில் அழியாத கல்யாணங்கள் நான் கண்டதுண்டு எந்த வாழ்க்கையிலே காசுக்கு சுகமான கச்சேரிகள் நான் கண்டதில்லை எந்த வாழ்க்கையிலே கிடக்கை பிடிக்கும் ராகங்கள் மலக்கை அடிக்கும் தாளங்கள் ஆலாபனை செய்து பரப்பே என்ன பண்ணுவேன் காரியம் தான்
உண்மை யாரும் வேணும் மேல போக சொல்லுது சிரமம் பண்ணிடுவோம்னா நான் இறக்கி விட்டுமா ஒரு உங்க அப்ப எனக்கு ஃப்ரெண்டா வேற போயிட்டான் நான் சொல்றது கேளு கெட்ட தகப்பனுக்கு தலைகுடி ஏற்படக்கூடாதுமா அதுக்காக பிடிக்காத இடத்துல நான் தலை என்ன சார் இன்ஜின் மாதிரி மூச்சு விடுறீங்க இப்படி ஒரு வாயாடி பொண்ணு என் வீட்டுக்கே மருமகளா வந்தா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன் கொடுமையா இருக்கும் ஏம்மா அப்படி நீங்க எனக்கு மாமனாரா வர துர்பாக்கி ஏற்பட்டா ஏற்படாது அப்படி ஒரு வழி ஏற்பட்டா நானே உங்களை கழுத்து நெரிச்சு கொண்டாலும் ஆச்சரியப்படுத்தல என்னமா அப்படி சொல்ற யாராலும் நீங்க துண துணுன்னு பேசறதுக்கு பொறுத்துக்க முடியும் ஐயா ஆண்டவன் சித்தம் அப்படி நடந்துருச்சு அதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவன் காலடியில என் உயிரை விட்டுருவேன் ஏம்மா என் பேர்ல அவ்வளவு வெறுப்பா சுருக்கமா சொல்ல போனா நீங்க கீரல் விழுந்த கிராம் போன்ற கார்டு மாதிரி இந்தம்மா என்ன சார் ஸ்வீட்டுமா புது வருஷம் பிறந்ததுக்காகவா பிறக்க போற புதிய வாழ்க்கைக்காக ஐயோ மண்ணில் விழுந்துருச்சம்மா கடவுளுக்கே நான் இனிப்பு திங்கிறதுல விருப்பம் இல்லை எனக்கு பிராப்தம் அவ்வளவுதான் நீங்க டீல் பண்ணுவீங்க டப்பா பூ பூ கொடுப்பா பூ இல்லீங்களே அம்மா போய் போன்னு சொல்லி கேட்டேன் வேண்டான்ட்டாங்க தீந்துடுச்ச அட என்னட நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லாதம்மா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அம்மா 15 வருஷமா இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற கைகாட்டி மரத்துக்கு போனையா நான் ஒரு தனிமரமா நின்றுட்டு இருக்கேன் பையன் எங்கேயோ இருக்கிறான் என் பொண்ணு இப்படி ஆனதுக்கு அப்புறம் என்னை வாய் விட்டு மனசார சிரிக்க வச்சதே நீதான் இந்த 2.5 மணி நேரம் உங்ககிட்ட பேசி பழகுனதுல ஏதோ வாழ்நாள் பூரா உங்ககிட்ட பழகின மாதிரி எனக்கு சந்தோஷம் ஏற்படுது ஆமா உன் காதலனை தேடி கண்டுபிடிச்சு உன கல்யாணம் ஆன உடனே இந்த கிழவனை பார்க்க எப்போது வருவியா கண்டிப்பா வருவேன் எங்களுக்கு பொறுக்க போற முதல் குழந்தைக்கு உங்க பெரிய வைக்கிறோம் போதுமா அப்படியா என் பேர் வைக்கிறேன் நிச்சயமா கண்டிப்பா வைக்கிறேன் கண்டிப்பா பொய் சொல்றம்மா என் பேரே உனக்கு தெரியாது ஆமா உங்க பேர் என்ன சார் என் பேரா பி கே சிவசாமி ஐயோ ரொம்ப கர்நாடகமா இருக்கே அப்படி இருந்தாலும் என் பேரை தான் வைக்கணும் ஏன் இப்படி பதட்ட படுறே மனசை உடம்பை சித்த நாய் பொறுமையா வச்சுட்டு இருங்க இனிமேல் எல்லாரும் பொறுமையா இருக்க முடியாது சீக்கிரம் புறப்படு ரோடு போவோம் இதான் லாரி ஒண்ணு வரும் அதை மறிப்போம் லாரில்